செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா. காவேரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தெற்கு தொடக்க பள்ளியில் முப்பெரும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் பஜார் பகுதியில் அமைந்துள்ளது ஊராட்சி ஒன்றிய தெற்கு தொடக்க பள்ளி. காவேரிப்பாக்கம் வட்டார தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வட்டார தலைவர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார். வட்டார செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார். வட்டார பொருளாளர் மணிவண்ணன் வரவேற்றார். இதில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி, மாநில பொதுச் செயலாளர் மற்றும் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் தாஸ், மாநில தலைமை நிலைய செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் தலைமை ஆசிரியர்கள் பெருவளையும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வில்சன், கரிவேடு எம்டி நிதியுதவி ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ஜெகதால் ஆகியோரை பாராட்டி பேசினார்கள். மேலும் காவேரிப்பாக்கம் தெற்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோதை அறிஞர் அண்ணா விருது பெற்றமைக்கு வாழ்த்து தெரிவித்தும் இயக்க கொடியேற்றி வைத்தும் பேசினர். அப்பொழுது உடன் மாநில, மாவட்ட, வட்டார அனைத்து நிலை பொருளாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். இருக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கலகலன்னு இருக்கிறவரு சொந்தமா இருக்கிறவங்கள கூட அவர் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியர். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் ஒரு தலைமைத்துவ விருது நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை காவேரிப்பாக்கம் தெற்கு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திருமதி கோதை அம்மையார் அவர்கள். ஈரலக்க எண்ணுக்குள்ள இருக்கிற பள்ளிகள் 3500 மேல இருக்கிறாங்க. அப்ப இந்த பள்ளிகளுடைய படிக்கிற மாணவர்கள் அதற்கு குறைவாக இருந்தால் அந்த பள்ளியை மூடுவேன் என்று அரசு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள்.